ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரோஜா செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒட்டு செடியில் வந்து எப்படி செடி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஒட்டு செடியிலே அதிகமாக பூக்கிற வகை செடிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றியும் சொல்ல போகிறேன். அடுத்தது, நம்ம நர்சரியில் நிறைய பேர் போய் செடி வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அந்த செடியெல்லாம் எப்படி தொட்டியில் பதிய வைக்கணும், பல்ட்டாகாமல் பதிய வைக்கிறது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறோம்னா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆல் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒட்டு செடி வந்து அது எப்படி பதிய வைக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஒட்டு கட்டுறது மெயினான காரணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கலர்ஸ் காண்டி தான் ஒட்டு கட்டி வைப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து எல்லா கலர்ஸுமே இந்த மாதிரி டபுள் கலர்ஸ், வித்தியாசமான கலர்ஸ்லாம் இந்த ஒட்டு மூலமாக மட்டும்தான் கலர்ஸ் வரும். அதே இது மதர் பிளான்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் கலர்ஸ் தான் வரும், டபுள் கலர்ஸ் அதிகமாக கிடைக்காது. இப்போ அந்த ஒட்டு செடியை எப்படி செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா புஷ்ஷாக அடர்த்தியாக இருக்க மாதிரி பாருங்கள். பிரான்ச் வந்து நிறையா இருக்க மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி பிரான்ச் வந்து ஒரு மினிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரான்ச் வந்து ஒரு ரெண்டு பிரான்ச்சுக்கு மேலே அதிகமாக இருக்கணும். அதிக கிளைகள் இருந்தால் மட்டும் ஒட்டு செடியை செலக்ட் பண்ணி எடுங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்டெம்ப்பு, அந்த ஒட்டில் வர ஸ்டெம்ப்பு வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். அப்படி தடிமனாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து செடி வந்து டக்குன்னு பால்ட் ஆகாது, டக்குன்னு தளைஞ்சு வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெம்ப் வந்து தடிமனாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நைஸான ஸ்டெம்ப் குச்சியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்னு வைங்க, அது வந்து கிளைமேட் வந்து நல்லா இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து தளைஞ்சு வந்துடும். அதே இது ஓவர் வெயில் அடித்து வந்து கிளைமேட் சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து உங்களுக்கு பால்ட் ஆயிரும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெம்ப் வந்து நல்லா தடிமனாக இருக்க மாதிரி ஸ்டெம்ப் செலக்ட் பண்ணி எடுங்க. அப்படியே இல்லைன்னா ஸ்டெம்ப் சின்ன ஸ்டெம்ப்பாக இருந்தால் செடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கணும், கிளைகள் அதிகமாக இருந்தால் அந்த செடியே செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, செடி வந்து பிரைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி நல்லா பழுச்சுன்னு இருக்கணும். லீஃப்லாம் பழுத்த மாதிரி இருந்தால் எடுக்காதீங்க, அடுத்து கூட பார்த்து எடுத்துக்கிறவங்க. முடிஞ்ச வரைக்கும் லீஃப்லாம் நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி எடுங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் நர்சரியில் இப்போ ரோஜா செடி வாங்கிட்டு வரீங்க, ஒட்டு செடியோ இல்லை மதர் பிளான்ட்டோ வாங்கிட்டு வரீங்க, அதை எப்படி வந்து பால்ட் ஆகாமல் உங்களுக்கு நீங்கள் பதியம் எப்படி வைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கவரை மட்டும் பிளேடில் கிழிச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் மெயினாக மண் உடையாமல் வைங்க. நிறைய பேர் உடச்சிட்டு வைக்கணுன்றாங்க, அப்படிலாம் செய்யாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் மண்ணை உடைக்காமல் வச்சிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து செடி பால்ட் ஆகாமல் எப்பயும் நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்கும். அதே மண்ணும் உடஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வேர் ஆடிரும், அப்படி ஆடும்போது செடி முடிஞ்சு பால்ட் ஆயிரும். முடிஞ்ச வரைக்கும் மண் உடையாமல் ஊண்டி வச்சிக்கிட்டாலே உங்களுக்கு எப்பயுமே பூ வந்து நல்லா அதிகமாக பூத்துக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மெயினான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒட்டு செடியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒட்டு கட்டியிருப்பாங்க, அந்த ஒட்டு நார்மலாக நீங்கள் நட்சத்திரத்தில் வாங்கிட்டு இந்த இருக்கிற அளவுக்கு தான் நீங்கள் மண் போட்டு வைக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த மேலே வர ஒட்டு வரைக்கும் மண் போட்டு ஃபுல்லாக மூடி கவர் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஒட்டு வேர் பிடிச்சா மட்டும்தான் பூ வந்து எப்பயுமே அதிகமாகவே பூத்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த இந்த அளவுக்கு கவர் பண்ணி போட்டிங்கன்றாலே உங்களுக்கு வந்து அந்த ஒட்டு வந்து வேர் பிடிக்கும். நார்மலாக வந்து செடியோட அந்த ஸ்டெம்பில் தான் வேர் இருக்கும், அந்த ஒட்டு வரைக்கும் மண் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வேர் பிடிச்சி உங்களுக்கு வந்து பூ வந்து இன்னும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக பூக்கிற இந்த ரோஸ் வகையை எப்படி செலக்ட் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறேன். லீஃப்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பெங்களூர் ரோஸ்லாம் நார்மலாக பார்த்துருப்பீங்க, நல்லா இலைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக இருக்கும். அந்த பூலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பூ தான் வரும், பெரிய பெரிய பூவாக பூக்கும். ஆனால் அந்த அதிகமாக பூக்கிற ரோஸோட லீஃபில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, செவன் லீஃப் இருக்கும். நார்மலாக இருக்க செவன் லீஃப் பார்த்திங்கன்னா ஒன்று கொடி மாதிரி போகும். இந்த செவன் லீஃப் வந்து உங்களுக்கு எப்பயுமே அதிகமாக பூக்கும். பட்டன் ரோஸில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நர்சரியில் விசிட் பண்ணி பார்த்தாலும் செவன் லீஃப் தான் இருக்கும். அதனால் அந்த செவன் லீஃப் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லீஃபாக நல்லா அடர்த்தியாக புஷ்ஷாக இருக்கும். அப்படி செடியை செலக்ட் பண்ணி எடுங்க, அது வந்து அதிகமாக பூக்கும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற செடியில் பார்த்திங்கன்னா பூ வந்து இதழ்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இதழ்கள் கம்மியாக இருக்க செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அதிகமாக பூத்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஏழு நாள்ன்றா ஏழு நாளுமே நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும். செவன் டேஸ் ரோஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. எதே காஷ்மீர் ரோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான், லீஃப் அந்த பூவோட இதழ்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும். அந்த மாதிரி செடி ஃபுல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே பூத்துக்கிட்டே இருக்கும். அதே இது அந்த பெங்களூர் ரோஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பூ பூத்தாலும் நல்ல பெரிய பூவாக பூக்குமே தவிர சிங்கிள் பூ மட்டும்தான் வளரும். நீங்கள் எவ்வளோ பெரிய செடி என்ன உரம் கொடுத்தாலும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.